வாங்க வாங்க டீச்சர் டக்குன்னு. டீச்சர் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் டீச்சர், இந்த ஆற்றை தாண்டி அந்தாண்ட காட்டு உள்ள போனால் அந்த அரண்மனை இருக்கும் டீச்சர். இதுக்கு மேலே நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. இதுக்கு மேலே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டீச்சர், என்னை விட்டுருங்க. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க டீச்சர் அங்கே பேய் இருக்குது பேய் இருக்குன்னு. இம்மா தூரம் நான் உங்கள் கூட வந்தது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலே எங்கள் அம்மா என்னை கொன்னுடுவாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க டீச்சர், நான் வீட்டுக்கு போகிறேன். நீ ஒண்ணும் பயப்படாத, அங்க பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அரண்மனை இல்ல, அதுல பேயெல்லாம் இருக்காது, புதையல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை யாரும் எடுத்துட கூடாதுன்னு பேய் இருக்குன்னு சொல்லி பயமுத்துறாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நம்ம போய் அங்க என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே. டீச்சர் சொன்னா ஏன் டீச்சர் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? அங்க பேய் இருக்குமா இல்ல புதையல் இருக்குமாலாம் எனக்கு தெரியாது டீச்சர், ஆனா கண்டிப்பா அந்த அரண்மனைக்கு போற வழியில ஒரு அரக்கன் இருக்கான் டீச்சர். அந்த அரக்கனை ஆறுமுகம் செட்டியார் தான் அங்க காவலுக்கு வச்சிருக்காரு. அந்த அரண்மனைக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல டீச்சர், எப்படியும் நம்ம அந்த அரக்கனை தாண்டிதான் அந்த அரண்மனைக்கு போய் ஆகணும். போற வழியில அந்த அரக்கன் கண்ணுல நம்ம மாட்டிட்டோம், நம்ம இன்னும் கெதி ஆகணும் நமக்கே தெரியாது டீச்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அரண்மனையை தேடி போனவங்க எல்லாருமே அந்த அரக்கன் கையாலதான் கொலை செய்யப்பட்டாங்களாம் அப்படின்னு ஒரு கதையே இருக்கு டீச்சர். சொன்னா புரிஞ்சுக்கீங்க, வாங்க திரும்பி போயிடலாம். அவ்வளவு கொடூரமான அரக்கனா, என்னடா சொல்ற? அந்த அரக்கன் பாக்க எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருப்பான்னா யாருக்குமே தெரியாது டீச்சர். அவனை பார்த்தவங்க யாருமே உயிரோடையே இல்ல, அவனை பார்த்துட்டு யாரும் உயிரோடையும் இருக்க முடியாது டீச்சர். சொன்னா புரிஞ்சுக்கணும் டீச்சர், அந்த ஆறுமுக செட்டியாரு அவனுக்கு நிறைய பூஜை எல்லாம் பண்ணி அவனை ஒரு அரக்கனா மாத்திதான் அந்த அரண்மனைக்கு காவலாளியா வச்சாராம். அந்த செட்டியார் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த அரண்மனை அவன் இன்னும் பாதுகாத்துட்டு தான் டீச்சர் இருக்கானா. அந்த அரக்கனை பத்தி இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா டீச்சர் உங்களுக்கு? அந்த அரக்கனுக்கு உயிரே கிடையாதான் டீச்சர். அந்த அரண்மனை செட்டியார் நிறைய பூஜை பண்ணி அவனுக்கு அழிவில்லாத வரத்தை கொடுத்துருக்காரு. அவன் ரொம்ப பெரிய பலசாலியான் டீச்சர். எந்த அளவுக்கு பலசாலினா, எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு டீச்சர், அந்த சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் எங்க ஊரு உள்ள மதம் பிடிச்ச யானை வந்துருச்சு டீச்சர். மக்கள்லாம் அந்த யானைய அடிச்சு இந்த சைடாதான் டீச்சர் விரட்டி விட்டாங்க. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பக்கம் வரும்போது அந்த யானையோட எலும்பு கூடு மட்டும் தான் டீச்சர் இங்க கடந்தது. அந்த யானையவே அந்த அரக்கன் தான் கடிச்சு தின்றுக்கான்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஒரு யானையை தின்ற அளவுக்கு அவன் ரொம்ப பலசாலியான ஆளு டீச்சர். அவங்கிட்ட நம்ம போய் மாட்டினோம், நம்ம எலும்பு கூட மிஞ்சாது டீச்சர். சொன்னா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேல போவாதீங்க. நீ எப்படியே போய் தொலை. டீச்சர் போவாதீங்க டீச்சர், சொன்னா கேளுங்க. டீச்சர் அந்த அண்ணா போகணும்னு நினைச்சா உங்களுக்கு தான் டீச்சர் ஆபத்து. சொன்னா கேளுங்க டீச்சர், மேல வந்துருங்க டீச்சர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான அடுத்த பாட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த பாட்டு போட்டோம்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா வீடியோ பார்க்கலாம். அடுத்த பாட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை.